இறைவன் எந்த ஒரு ஜீவராசிகளையும் வேஸ்ட்டாக படைக்கலை. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மண்புழு, ஒரு மண்புழு செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியுமா? இல்லை ஒரு தேனி செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியுமா? ஒரு இன்ஜினியரோ சயின்டிஸ்ட்டோ யாருமே செய்ய முடியாது. அதே மாதிரி இறைவன் படைப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன ஜீவராசியை படித்தா கூட கவனம் பண்ணி ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கார். ஒரு மண்புழு, தேனி, காக்கா, குருவி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கும்போது ஏன் நமக்கே அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்க மாட்டாரா? நிச்சயமாக நமக்கு நிறைய கொடுத்துருக்கார். அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணல. இப்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தர பாருங்கள், பண்ணுங்கள். இப்போ நல்லா ரெண்டு கண்ணையும் மூடிக்கோங்க. நிறுத்தி நிதானமாக சுவாசத்தை அனுபவித்து அது நல்லா மூச்சு விழுங்க. நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். அந்த சுவாசத்தை மெதுவாக வெளியே விடுங்க. கண்ணை திறந்துக்குங்க. நினச்சி பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இந்த ஒரு சுவாசம் வர முடியாமல் வென்டிலேட்டரில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நினச்சா சுவாசத்தை இழுத்து விட முடிகிறது. அதேபோல் நீங்கள் நினைக்காவிட்டாலும் அதுவே அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நினச்சி பாருங்கள். இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி தானே? எஸ், ஆமாம். இதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் கடவுளை நன்றி சொல்லணுங்க. இப்போ இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். திரும்ப ஒரு தான் கண்ணை முடிக்குங்க. ரெண்டு கண்ணை முடிட்டிங்களா? இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே? இருட்டாக இருக்குது இல்லையா? இப்போ கண்ணை தரங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இதுதாங்க காத்தால் தூங்கி எழுந்த உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகழகான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லையா? இது நம்மளை நாம் வந்து அப்ரிசியேஷன் பண்ணிக்கணும். அதனால தான் பண்ணாதனால்தான் நம்ம இத்தனை பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. இன்னொன்று சொல்கிறேங்க, இப்போது டெய்லி சூரியனும் சந்திரனும் உதிக்கிறதுங்க. எப்பாவது நம்ம சூரியனை பூ போட்டு வாங்க வாங்க வெரி குட் நீ உதிச்சிட்ட எல்லோரும் சந்தோஷமாக இருக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்குமா? சூரியன் உதித்தாலும் பியூட்டிஃபுல், மாலையில் சன் செட் ஆனாலும் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் சொல்லணுன்னு வரல, அவங்க சொல்லணுன்னு வரல, அது உதிக்கிறது உதிக்கிறது மறைய சமயத்தை அழகாக மறையிறது. அது நமக்கெல்லாம் எப்படின்னா, நம்ம பார்த்து நம்ம யாராவது நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு, சாரி இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாதாங்க நம்ம பெரியால் நம்ம நினச்சிக்கிறோம். அது பெரிய தப்புங்க அது. அதே போல் லைஃப்பில் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி அதை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குங்க. நம்ம லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு எப்போவுமே நினச்சிட்ருங்க. ஏன்னா செல்ஃப் அப்ரிசியேஷன் தான் முக்கியமாக வேணும். தேங்க்யூ சொல்லணும், சொல்ல தெரியாத சொல்ல தெரியலன்னா இது சரி, தேங்க்யூ சொல்லணும். அது மனுஷன் நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, கடவுளுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்து வந்து கடவுள் நம்மக்கிட்ட இருந்து நமக்கு எல்லா விஷயமும் பண்ணிட்டுருக்காரு. ஆல்வேஸ் சே தேங்க்ஸ் டு காட். அப்போ வாழ்க்கையே மாறிடுங்க. அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒருத்தர் சொல்லார், சார் போங்க சார், எங்கள் வீட்டில் எவ்வளோ டோஸ் விழுது, இப்போ போயிட்டு நான் போய் திட்டு விழுது, நான் இப்போ யார்கிட்ட சார் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா? அப்போது நீங்கள் இப்போ யார் டோஸ் கொடுத்தா அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிடாதீங்க. இன்னும் டோஸ் நாலுக்கும் கும்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா. அப்போ உடனே இறைவனுக்கு காசு, இறைவா இந்த ஆத்மா இப்படியெல்லாம் இந்த ஆத்மா இப்படியெல்லாம் வந்து என்னை கஷ்டப்படுத்துது, இதனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இந்த மாதிரி நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றத கற்றுக்கிட்டேன் இறைவா, நன்றின்னு சொல்லுங்கள் கடவுள்கிட்ட. அதே மாதிரி ஒரு நிமிஷம் என்ன என்ன கேட்டீங்க? ஆ ஆ ரைட். அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறார், இவர் தான் கேட்குறாரு, சார் ஒரே தலைவலியாக இருக்குது, உங்கள் பேச்ச கேட்குறது ஒரே தலைவலியாக இருக்குது, இப்போ நான் யார்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், அட கடவுளுக்கு அப்போ நன்றி சொல்லுங்கள். ஆஹா இறைவா, எனக்கு தலைவலி மட்டும் தான் கொடுத்த, ஆனால் வயிற்று வலி கொடுக்கலையே, சாப்பிட முடியறதுனால, அதே மாதிரி கை கால் வலி கொடுக்கலையே, நடக்க முடியுதுனால, ஒவ்வொரு விஷயத்துக்கு இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி.